பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிற நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 25வது சங்கீதம் 12வது வசனம், சாம்ஸ் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற வழியிலே நமக்கு அந்த வழியை கர்த்தர் போதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம தேவன் யார் என்றால் சரியான வழியை நமக்கு போதிக்கிறவர். எந்த பாதையில் போகணும், என்ன நடக்கணும், என்ன செய்யணும் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார். யாருக்கு அதை செய்கிறார் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இந்த காலை வேளையில் நம்ம யோசிப்போம், நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? நிச்சயமாய் கர்த்தருக்கு பயப்பட்டால் சரியான வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையானது வேலைக்காய் சோதரிக்கிறோம். இதனால கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நல்ல வழியை காட்டுங்கப்பா. விசேஷமாக நம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே தேவனுடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அற்புதமாய் தாங்கட்டும் அப்பா. நன்மையினால் அவர்களை திருப்தி ஆக்குவீராக ஆண்டவரே. விசேஷமாய் வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, கேட்ட வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாள் வயதானவர்களை கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளில் ஸ்கூல் அட்மிஷனுக்காக, காலேஜ் அட்மிஷனுக்காக ஆண்டவரே, ஜனங்கள் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் போகிறார்களோ எல்லா இடங்களிலும் அந்த பிள்ளைகள் நன்மையை காண செய்யுங்க. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் கட்டாவே அதிசயங்களை காண பண்ணுங்க, அற்புதங்களை காண பண்ணுங்கப்பா. இம்மட்டு நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். நீ நன்மையான காரியங்களை அந்த பிள்ளையோட வாழ்க்கையில செய்வடமா செபிக்கிறேனப்பா. இதனால ஆண்டவரே சுக பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அன்றைக்கத்தாவி இந்த நாளிலும் ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதனால சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை விளக்குங்கப்பா இந்த நாளில் ஆண்டவரே. அந்த ஊழியத்துக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாய் போகட்டும் அப்பா. நீரே கூட வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே இதனால இந்த ஊழியத்தை தாங்குகிற ஜெபிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கத்தாவே விசேஷமாய் கத்தாவே இந்த லைசன்ஸ்ல இருக்கிற தடைகள், சேட்டலைட்ல இருக்கிற தடைகள் எல்லாம் முற்றிலுமாய் மறைந்து போகட்டும். ஜனங்கள் மத்தியிலே கிரியை செய்வீராக. இந்த வார்த்தைகள் மூலமாய் பலனடையட்டும். நீரே கூட வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன், ஆமேன். பெரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.